மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோமாக. மகிமையுள்ள பரமபிதாவே, தேவரீர் உம்முடைய ஒன்றான குமாரனை மட்டில்லாத கிருபையினால் எங்கள் இரட்சகரும் ராஜாவுமாக இவ்வுலகத்தில் அனுப்பினீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து வணங்கவும் அதை பற்றிய சுவிசேஷத்தை கேட்கவும் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். தயவுள்ள பிதாவே, எங்கள் அண்டை வருகின்ற அவரை நாங்கள் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக ஏற்றுக்கொண்டு பாடி புகழ்ந்து நல் நடக்கையால் மகிமைப்படுத்த எங்களை எழுப்பி அருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் கிறிஸ்துவ சபை பாமாலைகளிலே 46வது பாமாலை, இம்மானுவேலே வாரும் வாருமே மெய் இஸ்ரவேலை சிறை மீளுமே என்கின்ற 46வது பாமாலையை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். See you next time.
காலத்திலும் ஸ்தோத்தரிப்பே. அவர் துதி எப்பொழுதுமே என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுந்தவன் அல்லேன், உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நாம் ஒழுங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்தறிவோமாக. தயவும் இரக்கமுள்ள கடவுளே, நாங்கள் துர்க்கணத்திலே உருவாகி பாவிகளாய் பிறந்து எங்கள் சிந்தையிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் பெரும் பாவிகள் என்று ஒப்புக்கொள்கிறோம். எங்கள் நடத்தின்படி நீர் எங்களுக்கு சரிகட்டுவீரானால் நாங்களுடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் உட்படுவோம். ஆகிலும் கடவுளே, எங்கள் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாங்கள் மெய் விசுவாசத்திலும் நல்லடக்கிலும் நிலைத்திருந்து உமை சேவிக்கும்படி சகலவிதமான துராசாபாசங்களை நீக்கி எங்கள் மனதை உமது பரிசுத்தாவியினால் சுத்திகரித்துள்ளோம். பிதாவாகிய கடவுளே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு இறங்கும் தயவா எங்களுக்கு துணை செய்திருளும். குமாரனாகிய கடவுளே, உம்முடைய ஜனமாக எங்களுக்கு இறங்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்களுக்கு இறங்கும் சகல சத்தியத்திற்குள்ளும் தயவாயங்களிடத்திலும். ஆமேன். கடவுள் நமக்கு இறங்கினார். அவதுன்மார்க்குடைய மரணத்தை விரும்பாமல் அவன் தன் தீய வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். கடவுள் தமது ஒரே பிறான குமாரனில் விசுவாசமாயிருக்கிறவரை அவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்திரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை எழுந்து நின்று துதிப்போமாக. கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிறாக இன்று நாம் முறைமுறையாய் மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதங்கள் 96 சங்கீதம்.
96 சங்கீதத்தை நாம் யாவரும் முறைமுறையாய் மாறி வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சகரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயத்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். Thank you.
கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, உம்முடைய நேசகுமாரன் வருகையால் எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தையும் விடுதலையையும் இன்று நாங்கள் எண்ணி பார்க்கவும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை உறுதியாய் விசுவாசித்து பற்றி கொள்ளவும் அதனால் பாக்கியம் பெறவும் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் சபையின் ஆண்டு துவக்கத்தில் உம்முடைய திருவடிகளை பணிந்து தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிறாக இன்றைய நாளில் திருச்சபையின் பெரியோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதி ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 9 வரை உள்ள பகுதிகளை வாசிக்க கேட்போம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்கலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலைக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்கிறதாவது, நீ குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பதே. இன்றைய நாளுக்கென்று வாசிக்கப்பட வேண்டிய நிருப பகுதி அது ரோமர் 13 அதிகாரம் 11 தொடங்கி 14 முடிய நாம் யாவரும் வாசிக்க கேட்போம். ரோமர் 13 அதிகாரம் 11 தொடங்கி 14 முடிய. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தில் அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டமும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்பதே. கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே போக்கேவாங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அகில உலக திருச்சபையோடு ஒன்றிணைந்து நம்முடைய விட்டு விடுகையும் விசுவாச பிரமாணத்தையும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். நான் பிசாசையும் அவன் செய்கை எல்லாவற்றையும் அவன் ஆடம்பரம் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்லமல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாதர் துப்பத்தி பிறந்து பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மறித்துருந்து உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்தில் விட்டிருக்கிறார்.
அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயத்திற்கு வருவார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தான் ஐக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சரீர உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமீன். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் அருளுரைக்கு ஆயத்தமாகவும் நாம் யாவரும் கீர்த்தனை 22வது கீர்த்தனை, அதிமங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே என்ற கீர்த்தனை நாம் இணைந்து பாடுவோம். அதி மங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் தூரந்தோ ஏழையா கிரந்த வன்மையே தாரணனே. அதி மங்கள காரணனே மதி மங்கின தங்களுக்கும் பொன்னின் மாட்சியும் திவ்ய காட்சியும் தோன்றிட வையாய் துங்கவனே. அதி மங்கள காரணனே மூடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத விடதையும் மாட்டிடையே கிரந்தாட்டிடையே தோழ வந்தனையோ தரையும். அதி மங்கள காரணனே தீய பெய்திரள் ஓடுதற்கும் உம்பர் வாய்த்திரள் பாடுதற்கும் உன்னை பின்பற்றுவோ முற்றும் துன்பற்று வாழ்தற்கும் பெற்றனர் கோலமிதோ. அதி மங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே, கரர் வாழவின் தூரந்தோ ஏழையாய் பிறந்த வன்மையே தாரணனே. அதி மங்கள காரணனே துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் தூரந்தோ ஏழையாய் பிறந்த வன்மையே தாரணனே. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவினிடத்திலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஜபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இந்த காணொளியை காணுகிற இறைமக்களின் உள்ளத்து உணர்வுகளும் உம்முடைய திருமுன்னிலையில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்து வருகையின் முதலாம் ஞாயிறு எனப்படும் இன்றைய தினம் நாம் படித்து தியானிக்கும்படியாய் கடவுள் கொடுத்திருக்கிற நற்செய்தி பகுதி தூய லூக்கா நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் திருவசனங்கள் 16-30 வரைக்கும் இருக்கிற பகுதிகளை படிக்க கவனமாய் கேட்போம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார்,
இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகும் ஊரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்படமாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதவிகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி, தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவு நின்று கடந்து போய்விட்டார் என்பதே. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இந்த ஞாயிறு ஒரு சிறப்பான ஞாயிறு. கிறிஸ்து வருகையின் முதல் ஞாயிறு என்கிறது கொண்டாட்டத்திற்குரிய ஒரு ஞாயிறாக இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டங்களை இன்று முதல் நாம் நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய இல்லங்களிலும் நாம் ஆரம்பிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் திருச்சபையின் ஆண்டு இந்த வாரத்திலிருந்து புதியதாய் துவங்குகிறது. எனவே இந்த சிறப்பு நாளில் அருளுரை ஆற்றுவதற்கு கடவுள் கொடுத்த பேரை எண்ணி நான் கடவுளுக்கும் திருச்சபையின் பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வென்ட் என்றால் என்ன? அட்வென்ட் என்றால் இறை வருகை. அட்வென்ட் என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் என்னவென்று சொன்னால் அரசனின் வருகை. அன்றைக்கு ரோம அரசு புதிய புதிய நாடுகளை கைப்பற்றி தன்னுடைய ஆட்சிக்குடையின் கீழ் கொண்டு வந்தபொழுது புதிதாக பிடித்த நாடுகளை பார்க்கிறதற்காக அரசன் அங்கே வருவது வழக்கம். அப்படி புதிய நாட்டை காண அங்கே வருகிற பொழுது அந்த சாலைகளையெல்லாம் அலங்கரித்து, நகரங்களையெல்லாம் அலங்கரித்து, இன்றைக்கு எப்படி ஒரு முதலமைச்சர் ஒரு நகரத்தை பார்வையிட வருகிற பொழுது அது விழா கோலம் பூண்டு ஒரு புதிய நகரமாக அது மாற்றம் பெறுகிறதோ அப்படி அந்த நகரங்கள் மாறும். அதற்கு பெயர் தான் அட்வென்ட், அரசரின் வருகைக்காக ஆயத்தப்படுதல். அப்போ கிறிஸ்து என்கின்ற அரசனின் வருகைக்காக நாம் அனைவரும் ஆயத்தப்படுகிற காலம்தான் இந்த அட்வென்ட் காலமாக இருக்கிறது. இந்த அட்வென்ட் காலத்தில் நாம் என்னத்தை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், வரலாற்றில் ஒரு காலத்தில் மேசியாவுக்காக காத்திருந்த ஒரு காலம் இருந்ததல்லவா? மேசியா வருவார், எங்களை மீட்டுக்கொள்வார்,
அதோ அங்கே வருவார், இங்கே வருவார், அவரா இவரா என்று சொல்லி மேசியாவின் வருகைக்காக வாஞ்சையோடு காத்திருந்த ஒரு காலம் இருக்கிறதல்லவா, அந்த மேசியாவிற்கான காத்திருப்பை மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளுகிற காலம்தான் இந்த அட்வென்ட் காலமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் பகுதிக்குள்ளே செல்வோம். இன்றைக்கு படிக்க கேட்ட பகுதிக்கு நாசரேத்தூர் அறிக்கை, நாசரேத் மேனிஃபெஸ்டோ என்று அர்த்தம். மேனிஃபெஸ்டோ என்று சொன்னாலே ஒரு அறிக்கையை சமர்ப்பிப்பது. நான் இந்த நிலைமைக்கு வந்தால், இந்த பொறுப்பிற்கு வந்தால் இன்னத்தை செய்வேன் என்று அறிக்கை செய்கிற அறிக்கையாக இங்கே இருக்கிறது. இந்த நாசரேத்தூர் அறிக்கையை மத்தேயு மார்க்கு போல் அல்லாமல் லூக்கா இயேசுநாதர் திருப்பணியினுடைய தொடக்கத்திலேயே அங்கே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுநாதர் யோர்தான் நதிக்கரையிலே திருமுழுக்கு பெறுகிற பொழுது வானத்திலிருந்து தூய் ஆவியானவர் புறாவின் வடிவத்திலே அவர் மீது அங்கே தோன்றி இறங்குகிறார். அப்பொழுது வானத்தில் ஒரு குரல் கேட்கிறது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று ஒரு குரல் கேட்கிறது. இந்த புறாவின் உருவம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமத்தில் கடவுளுடைய ஆவி அங்கே வெறுமையின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா. அந்த ஆவி படைக்கும் தன்மையுடைய, படைக்கும் வேட்கை உடைய, படைக்கும் ஆற்றலுடைய ஆவியாக இருக்கிறது. இப்போது அந்த ஆவிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது அங்கே இறங்குகிறது. இயேசுநாதர் ஏற்கனவே தன்னுடைய 12வது வயதிலே தன்னுடைய பெற்றோரை பார்த்தவர் கேட்கிறார், நீங்கள் என்னை ஏன் தேடினீர்கள், நான் என் பிதாவின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா என்றவர் ஏற்கனவே கேட்ட, ஏற்கனவே சொன்ன இயேசுவுக்கு வானத்திலிருந்து வந்த இந்த குரல்தான் கடவுள் பணிக்கு தன்னை முழுமையாக அழைக்கப்படுவதை முழுமையாக அவர் உணர்ந்த நேரமாக அங்கே இருக்கிறது. இப்பொழுது தூய ஆவியை பெற்றுக்கொண்டு பலம் நிறைந்தவராய், தூய ஆவியினால் உந்தப்பட்டவராய் அவர் வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். அதற்கு பிற்பாடு அவர் கலிலேயாவிற்கு வழிநடத்தப்படுகிறார். அன்றைய சாதாரண புரிதலின்படி அவர் எருசலேம் தான் சென்றிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், த சிட்டி ஆஃப் காட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராமிஸ் என்று எருசலேமை தான் சொல்லுவார்கள். அதாவது முன் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றும் கடவுளின் நகரமாக அங்கே இருக்கிறது. ஆனால் கலிலேயா போன்ற இடங்கள் கூட பரலோகராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்றும் இடமாக கடவுள் அங்கீகரித்து இயேசுநாதர் புரிந்து கொண்டு கலிலேயாவிற்கு அங்கே செல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வனாந்தர அனுபவத்தை நாம் இப்படி புரிந்து கொள்ள முடியும். எருசலேம் ஒரு மேன்மையான நகரம், சௌகரியமாக திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புடைய நகரம், அங்கே செல்லலாமா? வாழ்வின் கரடுமுரடான அனுபவங்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலிலேயாவில் சென்று சௌகரியமற்ற எதிர்ப்பு நிறைந்த ஊழியத்தை செய்யலாமா என்கின்ற அந்த போராட்டம்தான் அந்த வனாந்தர அனுபவம் என்று கூட நாம் சிந்திக்க இடம் இருக்கிறது. இதன் அடிப்படையில் இயேசுநாதர் கலிலேயாவிற்கு தெரிந்து கொண்டு அங்கே செல்லுகிறார். கலிலேயா என்பது பரலோக ராஜ்யம் பற்றிய உண்மையான அர்த்தத்தை பற்றி அவர் கொடுக்கிற விளக்கத்தை தொடங்குகிற ஒரு பிரதேசமாக இயேசுநாதர் அங்கு பார்த்து அங்கே போகிறார். இந்த சூழ்நிலையில்தான் தாம் வளர்ந்த ஊரான நாசரேத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்பொழுது ஒரு உள்ளூர் பையனாகவும் நன்கு கற்றறிந்த ரபியாகவும் அந்த ஊருக்கு அவர் செல்கிறார். இப்பொழுது அவருடைய கைகளிலே ஏசாயாவின் சுருளேடு கொடுக்கப்படுகிறது. ஏசாயா 61 அதிகாரத்தை அவர் படிக்கிறார். அங்கு கூடியிருந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த திருமறை பகுதி மேசியா பற்றிய முக்கியமான பகுதி என்று அவர்கள் எல்லாருக்கும் அங்கே தெரியும். மெசியானிக் மிஷன், மேசியாவின் திருப்பணி பற்றியது தான் ஏசாயா 61 அதிகாரத்தில் வரக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இந்த நகரம் எப்படியெல்லாம் சீர்குலைந்து கிடக்கிறது, இந்த நகரம் எப்படி கடவுளுடைய ஆவியை இழந்திருக்கிறது, இந்த நகரத்தில் எப்படி நொறுங்குண்டவர்களும் பார்வையற்றவர்களும் கட்டுண்டவர்களும் இருக்கிறார்கள் என்று அவர் பார்த்து, ஆக இதையெல்லாம் சரி செய்வதே மெசியாவின் பணி என்று அவர் புரிந்து கொள்கிறார். அதை உணர்ந்தவராக அந்த திருமறையை கையிலிருந்து அவர் படிக்கிறார். என்ன படிக்கிறார்? ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்று ஆரம்பிக்கிறார். இதுதான் மேசியாவை பற்றிய ஒரு வரையறையாக இருக்கிறது. நான் கடவுளுடைய ஆவியை அபிஷேகமாக பெற்றவன், நான் விடுதலை பணி செய்யப் போகிறேன் என்பதுதான் வரையறையாக இருக்கிறது. எனவே
அங்கே இயேசுநாதர் இந்த வாக்கியத்தை அங்கே தைரியமாக படித்து தொடர்ந்தவர் படித்து வருகிற பொழுது, அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் என்கின்ற இடம் வரைக்கும் மட்டுமே அவர் படிக்கிறார். அப்படி அதுவரைக்கும் படித்துவிட்டு அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அங்கே அமர்ந்து கொள்கிறார். இன்றைக்கு அருளுரை கொடுக்கிறதென்றால் நின்று பேசுகிறோம். அன்றைக்கு பகுதியை படித்துவிட்டு அமருகிறார் ரபி என்று சொன்னால் அவர் விளக்க உரை கொடுக்க போகிறார் என்று அர்த்தம். ஏசாயா 61 அதற்கு பிறகு வரக்கூடிய அந்த பகுதிகளை த டே ஆஃப் வெஞ்சன்ஸ் ஆஃப் அவர் காட், கடவுளின் கோபாக்கினை, கடவுளின் கோப மொழிகளை அங்கே வசனங்களாக வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளை இயேசுநாதர் படிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், இயேசு தனது திருப்பணியை கடவுளுடைய அன்பை கிருபையை வெளிப்படுத்தும் திருப்பணியாக அதை அமைக்க விரும்பினார். கடவுளின் கோபத்தை வெளிப்படுத்துகிற திருப்பணியாக தன்னுடைய ஊழியத்தை அமைத்து கொள்ளாமல், கடவுளினுடைய அன்பை கிருபையை மன்னிப்பை வாழ்வை வழங்குகிற ஒரு திருப்பணியாக அவர் வடிவமைத்து கொண்டார். ஜீசஸ் மினிஸ்ட்ரி உட் பி அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட்ஸ் ஃபேவர், நாட் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் காட்ஸ் ராத். ஆனால் இந்த முதலாவது நூற்றாண்டில் வாழ்ந்த பாலஸ்தீனியர்களுக்கு கடவுளின் நாள் என்பதை இரண்டு முறையில் புரிந்து வைத்திருந்தார்கள். என்னவென்று சொன்னால், டே ஆஃப் கன்சோலேஷன் ஃபார் இஸ்ரேல், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் எவ்ரி ஒன் எல்ஸ். அதாவது, இந்த கடவுளின் நாள் எனப்படுவது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆறுதல் தருகிற நாளாகவும், இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கு தீர்ப்பு வருகிற நாளாகவும் அவர்கள் புரிந்திருந்தார்கள். இந்த புரிதல் அவர்களுக்கு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், இயேசுநாதர் வாழ்வதற்கு 150 முன்பாக கும்ரான் இன மக்கள், கும்ரான் சமூகத்தை சார்ந்த மக்கள் என்கின்ற ஒரு யூத துறவு பிரிவு இருந்தார்கள். அவர்களெல்லாம் ஒரு திடீரென ஒரு சடன் ரெவல்யூஷன் போல ஒரு மாற்றம் வரும் என்று அவர்கள் எண்ணினார்கள். எப்படி மெல்கிசேதேக்கு ஆரம்பத்தில் வந்தாரோ, அதே போல் ஒரு இயல் கடந்த ஆற்றலுடையவராக, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவராக ஒரு மேசியா வருவார். அவர் ஏழைகளுக்கெல்லாம் நற்செய்தி சொல்லுவார். அவர் அன்றைக்கு அறிவித்த அந்த யூபிலி ஆண்டை போல பாதிக்கப்பட்டிருக்கிற யூத மக்களுக்கு விடுதலை அறிவிப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், கடவுளின் நாளிலே இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் யூதர்களை ஒடுக்கினார்களோ அவர்களுக்கு எதிராக கடவுளின் பழிவாங்குதல் இருக்கும். இப்போ தீம் என்னன்னா வெஞ்சன்ஸ் தான். ஏன் மெசியா வரப்போகிறார் என்று சொன்னால், பழிவாங்க போகிறார். யாரை? யார் யாரெல்லாம் யூதர்களுக்கு எதிராக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் பழிவாங்க போகிறார் என்று அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த நாளிலே தான் இந்த ஏசாயா 61 அன்றைக்கு படிப்பார்கள் என்றும் அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். இதுதான் மேசியா செய்ய போகும் பணிமுறை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நெடுநாள் நம்பிக்கைக்கு இடையூறு செய்யும் வகையிலே அன்றைக்கு அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? மெசியாவின் வருகை என்பது பழிவாங்கும் காலமாக இல்லாமல் அருளை அள்ளி வழங்கும் காலமாக அது இருக்கும். சமாதானத்தை கொடுக்கிற காலமாக, அன்பை வெளிப்படுத்துகிற காலமாக இருக்கும். அந்த காலகட்டத்திற்கு பிற்பாடுதான் கடவுளுடைய தீர்ப்பு வரும். மேசியாவின் தயவு என்கிறது அவர்கள் கற்பனை செய்வதை விட பரந்ததாகவும் பெரியதாகவும் அங்கே இருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஏசாயா 61 மேசியாவின் இரக்கம் நிறைந்த ஊழியத்தை பற்றியதாக அங்கே இருக்கிறது. அந்த மேசியா ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பார். தாழ்த்தப்பட்டவர்களை உயர்த்தும் விதத்தில் கடவுள் அந்த மேசியா பேசுவார். கைதிகளை விடுதலை செய்வார், பார்வையற்றவர்களுக்கு விடுதலை கொடுப்பார், கொடுமைப்படுத்தப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் விடுவிப்பார். இதற்காகவே மேசியா அபிஷேகம் செய்யப்படுகிறார். இப்படி சமூகத்தில் தவறாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் சரி செய்யப்படும். அதற்காகவே தான் மேசியா வருவார் என்பதையே ஏசாயா அங்கே சொல்லுகிறது. இப்படி இயேசுநாதர் இந்த பகுதியை படித்து முடித்த பிற்பாடு உரையை விளக்குகிறதற்காக அங்கே உட்கார்ந்து தன்னுடைய அருளுரையின் முதல் வரியை அவர் சொல்லுகிறார். நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று அங்கே ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து அவர் வாயிலிருந்து வருகிற அருள்மொழிகளை கேட்க கேட்க உள்ளூர் மக்கள் அவருடைய பேச்சு ஆற்றலினால் அவர் ஞானத்தை கண்டு வியக்குகிறார்கள்.
வியப்புற்று நம்ப முடியாமல் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இவர் யோசேப்பின் மகன் அல்லவா? இவரை உள்ளூர் பையனாக நமக்கு தெரியும். ஆனால் இவர் கடவுளிடமிருந்து ஒரு சிறப்பான செய்தியை கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கை இவர்கள் யாருக்குமே இல்லை. நம்மோடு இருக்கிறவர் நமக்கில்லாத ஒன்றை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அது மட்டுமல்லாமல் கடவுள் தன்னுடைய மீட்பின் செய்தியை ஒரு புதிய ஆள் வழியே, ஒரு அன்யூஷுவலான வெளி ஆட்களின் வழியே தான் அதை சொல்லுவார் என்று அவர்கள் எல்லாரும் நம்பினர். அவருடைய பரம்பரையை பார்த்தால் அதுவும் ஒன்றும் சிறப்பானதாக இல்லை. எனவே இயேசுநாதரை பற்றிய ஆச்சரியம் அங்கே பொறாமையாக அங்கே மாறுகிறது. அங்கே விசுவாசமின்மை ஏற்படுகிறது. அவர்கள் விசுவாசம் இன்மைக்கு பதில் தரும் விதமாக தான் இயேசுநாதர் அங்கே ஒரு பழமொழி சொல்லுகிறார். மருத்துவரே, உங்களை நீங்களே குணப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற பழமொழியை என்னிடம் சொல்லி, கப்பர்நகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவையெல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யுங்கள் என்று கண்டிப்பாய் நீங்கள் கூறுவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கப்பர்நகுமில் உள்ளவர்கள் வெளிப்படுத்தின விசுவாசம் என்ன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் அங்கு இயேசு செய்த அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பத்தையே இயேசு இதன் வழியே அங்கே குறிப்பிடுகிறார். இதை தாண்டி இயேசுநாதர் வேறு இரண்டு கதைகளை அங்கே சொல்லுகிறார். என்ன கதைகள்? ஆகாப் ராஜா இயேசபேலின் அக்கிரமத்திற்கு பதிலளிக்கும் விதமாக கடவுள் இஸ்ரவேல் முழுவதிலும் வறட்சியை அங்கே அறிவிக்கிறார். கடவுள் எலியாவின் வழியே இதை அறிவிப்பை கொடுக்கிறார். இதனால் எலியா தேடப்படுகிறவரானார். கடவுள் எலியாவை காப்பாற்றி கேரி தண்டையிலே அவரை போஷிக்கிறார். ஆனால் அந்த ஆறு வற்றியுடன் எலியாவை சீதோனுக்கு கடவுள் அனுப்பி தப்புவிக்கிறார். இஸ்ரேலில் பல கைம்பெண்கள் இருந்தாலும் கடவுள் எலியாவை சீதோனை சார்ந்த சாரிபாத்திடம்தான் அனுப்பினார் என்று முதலாவது அங்கே இயேசுநாதர் சொல்லுகிறார். இரண்டாவது கதையாக அவர் என்ன சொல்லுகிறார்? இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேல் நாட்டிலேயே அநேக தொழுநோயாளிகள் இருந்தார்கள். ஆயினும் அவர்களில் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. மாறாக சிரியாவை சார்ந்த நாகமானுக்கே நோய் நீங்கியது என்று சொல்லுகிறார். இப்போ இதன் வழியே இயேசுநாதர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், கடவுள் என்பவர் உங்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. கடவுள் அனைத்து உலகத்திற்கும் சொந்தமானவர். கடவுள் அனைத்து உலக மக்களுக்கும் சொந்தமானவர். பரம்பரையோ சமய பின்னணியோ இனமோ இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனைவரும் என்னுடைய இரட்சிப்புக்கு தகுதி உடையவர்கள் என்று கடவுளின் செய்தியை அங்கே சொல்லுகிறார். ஆனால் இவர்களெல்லாம் மேசியாவை பற்றி வேறு புரிதலில் இருக்கிறார்கள். அதாவது, நமக்கு ஆசீர்வாதம், மற்றவர்களுக்கு சாபம். இதுதான் அன்றைய மக்களின் புரிதலாக இருக்கிறது. கடவுளின் மிகப்பெரிய மீட்பின் திட்டத்தில் இஸ்ரேல் தனது பங்கு என்ன என்கிறதை அங்கே மறந்து போகிறது. கடவுள் ஆபிரகாமிடம் என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 12:1-3 வரை நாம் பார்க்கிறோம். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அது மட்டுமல்லாமல் உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த இஸ்ரேல் சமூகம் தான் தெரிந்தெடுக்கப்பட்டதை கொண்டாடுகிறது, தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் அவர்கள் ஒரு பெரிய பொறுப்பை மறந்து விடுகிறார்கள். என்னவென்று சொன்னால், கடவுள் அவர்களின் வழியே இந்த உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற மக்களாக மட்டுமில்லாமல் அவருடைய ஆசீர்வாதங்களின் வழித்தடங்களாக இருந்து அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தை வழிந்து பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கடவுள் அங்கே விரும்புகிறார். இந்த பகுதியின் அடிப்படையில் தான் இயேசுவும் அதை சொல்லுகிறார். கடவுளின் அன்பின் வட்டத்திற்கு வெளியே யாரும் இல்லை. அவன் எந்த நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த இனம் மொழி பகுதியை சார்ந்தவனாக இருந்தாலும், எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் கூட, அவன் கடவுளினுடைய மீட்பை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி உடையவனாக இருக்கிறான் என்று அங்கே இயேசுநாதர் அந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறார். எனவே இந்த கடவுளை பொதுமைப்படுத்தி தான் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இந்த கடவுள் எனக்குரியவர், எங்களுக்குரியவர், என் கடவுள், என் இனம், என் மொழி என்று சொல்லி கடவுளை ஒரு சிறிய வட்டத்திற்குள் அடைக்கக்கூடாது. இயேசு இதை சொன்னபொழுது தான் அவர்கள் மிகுந்த கோபமடைந்து அவரை கொன்று போடுகிறதற்கென்று எத்தனிக்கிறார்கள். ஆனால்
கடவுளினுடைய நேரம் அதுவல்ல. எனவே அங்கிருந்து ஆண்டவர் இயேசுநாதர் விலகிறார். எனவே முதலாவது குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த இறை வருகை காலத்தில் கடவுளை அனைவருக்கும் பொதுவானவராக அங்கீகரிக்கிற பக்குவத்தை கடவுள் நம் எல்லாருக்கும் தர வேண்டும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், கடவுளின் அன்பு நாம் கற்பனை செய்வதை விட மிகவும் பெரியதாக இருக்கிறது. இயேசுநாதர் நாசரேத்தில் தனது சொந்த மக்களுடன் ஏன் முரண்பட்டார் என்று சொன்னால், அவர்கள் மெசியாவின் பங்கை, மெசியாவின் பாத்திரத்தை தனது சொந்த சுயநலத்திற்காகவும் மற்ற அனைவரின் அழிவுக்காகவும் அது பயன்படுத்தப்படும் என்று மேசியாவின் வருகையை அவர்கள் எதிர்நோக்காக கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசுநாதர் எல்லைகளற்ற மேசியா, அவருக்கு எல்லை கிடையாது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இறைமக்களே, நீங்கள் சிலரை குறித்து அவர்கள் தவறானவர்கள், தகுதியற்றவர்கள், நம்பிக்கையற்றவர்கள் என்று நீங்கள் நினைக்க இயலாது. ஏனெனில் இயேசுவின் இரட்சிப்பு அவர்களுக்கு போதுமானதாக அங்கே இருக்கிறது. இந்த அழுத்தமான செய்தி லூக்காவில் மட்டுமல்லாமல், லூக்காவின் தொடர் புத்தமாக இருக்கிற அப்போஸ்தலரிலும் அந்த சீடர்களுடைய வாழ்க்கை முறையிலும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு தெரியும், பேதுரு உறங்கி கொண்டிருக்கிறார். பேதுருவின் காலத்தில் இருந்த புரிந்து கொண்டதில் என்ன, கிறிஸ்தவம் என்பது வெறும் யூத மக்களுக்கு மட்டும்தான். மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் யாராவது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் முதலாவது யூத சமயத்திற்கு வர வேண்டும், யூதராக மாற வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே பேதுரு உறங்கி கொண்டிருக்கிறார். தூங்கி எழுந்து இரவு உணவிற்காக தன்னை அழைப்பார்கள் என்றவர் காத்து இருக்கிற பொழுது, நான்கு முனைகளும் கட்டப்பட்ட கப்பர் பாய் போன்ற ஒரு பெரிய விரிப்பு அவர் முன்பாக இறங்குகிறது. அந்த விரிப்பிலே நடப்பன, ஊர்வன, பரப்பன ஆகிய எல்லா உணவு வகைகளும் அங்கே இருக்கிறது. இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, பேதுருவே எழுந்திரு, இவற்றை சாப்பிடு என்று கடவுள் சொல்லுகிறார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட தீட்டானதை ஒருபொழுதும் நாம் உண்டதில்லை என்று கடவுளிடம் சொல்லுகிறார். அப்பொழுது கடவுள் சொல்லுகிறது என்ன, நான் அவற்றை தூய்மையானவை என்று சொன்னேன், நீ அதை அசுத்தம் என்று சொல்லாதே என்று கடவுள் அங்கே சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு பேதுரு மாற்றமடைந்தவராய் தன் வாழ்நாளில் இதுவரை செய்யாத ஒன்றை செய்கிறார். என்ன செய்கிறார், மற்ற இனத்தை சார்ந்த, மற்ற சமயத்தை சார்ந்த, மற்ற பாரம்பரியத்தை சார்ந்த குர்நேலியு என்கின்ற ஒரு புறையின மனிதன் வீட்டுக்குள் செல்லுகிறார். அங்கே சென்று அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அப்போஸ்தலர் 10:28-29 அவர் சொல்லுகிறார், ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது நான் அதை மறுப்பு கூறாமல் ஏற்றுக்கொண்டு அங்கே வந்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் கொடுக்கிற முதல் செய்தி என்னவென்று சொன்னால், இறை வருகையின் காலத்திலே கடவுளை நாம் பொதுமைப்படுத்தி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை கடவுள் வருகிறது எனக்காக, என்னுடைய சபைக்காக மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்காகவும் இந்த சமுதாயத்திற்காகவும் அவர் வருகிறார். என் இனத்திற்காக, என் மொழிக்காக என்று புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற இந்த கடவுள் தத்துவம் படைப்பனத்தின் வளர்ச்சிக்காகவும், படைப்பனத்தின் மாற்றுருவாக்கத்திற்காகவும், படைப்பனத்தின் புத்தாக்கத்திற்காகவும் என்கின்ற ஒரு புதுமை பார்வைக்குள் இந்த கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால், இந்த பகுதியில் தூய ஆவியானவருடைய பங்கு எப்படி இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பாருங்கள், இயேசுவின் மீது தூய ஆவியானவர் அங்கே இறங்கி இருக்கிறார். அந்த தூய ஆவிதான் என்மேல் இருக்கிறது, அவர்தான் எனக்கு அருள் பொழிவு செய்திருக்கிறார் என்று அவர் அங்கே அறிக்கை செய்கிறார். இந்த தூய ஆவியானவருடைய தன்மை என்னவென்று சொன்னால், திருப்பணியின் ஆவியானவர், செயல்படுகிற வாஞ்சை உடைய ஆவியாக அது இருக்கிறது, செயல்பட தூண்டுகிற கடவுளின் ஆவியாக அங்கே இருக்கிறது. நற்செய்தியை பிரகடனப்படுத்தவும், நோயுற்றோரை குணப்படுத்தவும், கட்டுண்டவர்களை விடுதலை செய்யவும், இதற்காகவே தூய ஆவியானவர் தம் மீது இருப்பதாக இயேசுநாதர் முழுமையான உறுதிப்பாட்டோடு அங்கே இருந்து தன்னுடைய பணிகளை செய்கிறார். இயேசுவை போலவே மற்றவர்களுக்கு உதவுவதே நமது நோக்கமாக இருக்கிறது. சில சமயங்களில் தூய ஆவி நமக்குள் ஒரு குறிப்பிட்ட உணர்வை மட்டும் கொடுக்கிறதாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு அமைதியை, ஒரு பரவசத்தை,
ஒரு தனிமையை, எப்பொழுதும் துதி பாடலை பாட வைக்கிற தூய ஆவியானவர் என்று தூய ஆவியானவரை நாம் பார்க்க ஆசைப்படுகிறோம். தூய ஆவியானவர் என்பவர் தனிப்பட்ட அனுபவங்களை மட்டுமே தரக்கூடியவராக நாம் புரிந்து கொள்கிறோம். கண்டிப்பாக தூய ஆவியானவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பங்களிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் தலையாய நோக்கம் என்னவென்று சொன்னால், மற்றவர்களை ஆசீர்வதிக்க நமக்கு உதவி செய்கிறவர். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக நமக்கு உதவுவதே தூய ஆவியானவரின் நோக்கமாக அங்கே இருக்கிறது. மற்றவர்களுக்கு பணி செய்ய உதவுவதே என்பதை நாம் எப்பொழுதும் நினைவு கொள்ள வேண்டும். இயேசு தூய ஆவியானவரை இப்படித்தான் உணர்ந்திருந்தார். தூய ஆவியானவரே, என்னை ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், எனக்கு வழிகாட்டும் என்று ஜபிப்பதை தாண்டி, என்னால் மற்றவர்கள் வழி பெறுவதற்கும், விடுதலை பெறுவதற்கும், ஆசீர்வாதத்தை பெருகுவதற்கும் ஜபம் செய்கிற அதிகாரமும் நமக்கு இருக்கிறது என்கிறதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் வளமாக வாழுகிறதற்கான திறவுகோல் இதுதான். அது என்னவென்று சொன்னால், வேறொருவரின் வாழ்க்கையை மேம்படுத்துவதாக இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட மாகாணத்தில் நடக்கிற விதையின் தரத்தை நிர்ணயிக்கிற ஒரு போட்டியில் எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட விவசாயி முதல் பரிசை பெற்று வந்தார். அப்பொழுது அதிகாரிகள் எல்லாம் அவரிடம் போய் கேட்கிறார்கள், எப்படி ஒவ்வொரு முறையும் உங்களது நிலத்திலிருந்து வருகிற விதை முதல் பரிசை தட்டி செல்லுகிறது என்று கேட்கிறார். அப்பொழுது இவர் சொல்லுகிறார், பாருங்கள், எனக்கு பக்கத்திலே வயல்கள் இருக்கிறது, நானும் என்னுடைய விதைகளை போடுகிறேன், அவர்களும் அவருடைய விதைகளை போடுகிறார்கள். ஆனால் காற்றிலே இந்த வண்டுகள் பூச்சிகளின் மூலம் அங்கே பரிமாறப்படுகின்ற அந்த மகரந்த சேர்க்கையிலே தரம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பூக்களினுடைய மகரந்த தூள்களை இங்கே கொண்டு வந்து போட்டு விடுகிறது. எனவே நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், எனக்கு அருகிலே இருக்கக்கூடிய நிலங்களை வைத்திருக்கிறவர்களுக்கும் முதல் தரமான விதையை அங்கே பகிர்ந்து கொடுக்கிறேன், அதையும் கலந்தவர்கள் போடுகிறார்கள். எனவே என்னுடைய நிலத்திற்கு எப்பொழுது இந்த மகரந்த சேர்க்கை நடந்தாலும் நல்லது மட்டுமே என்னுடைய நிலத்திற்கு நடக்கிறது. எனவே எப்பொழுதும் என்னுடைய நிலத்திலிருந்து வருகிற விதை அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பது உண்மையில் உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்வது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். இங்கேயும் கூட சாரிபாத் விதவை, சிரியாவின் நாகமான் பற்றிய இயேசுவின் குறிப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திருச்சபையின் உலகளாவிய பணியை அது முன்வைக்கிறது. கிறிஸ்தவர்கள் உலகளாவிய பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே கடவுள் கொடுக்கிற இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால், ப்ரிப்பர்னஸ் பை கமிட்டிங் அவர் செல்ஃப் டு த மெசியானிக் மிஷின். மெசியாவின் பணி செய்வதற்காக என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த கிறிஸ்தின் வருகைக்காக ஆயத்தப்படுகிற இந்த காலங்களில் கடவுள் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால், மெசியாவின் பணி என்ன என்கிறதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த மெசியாவின் பணி செய்வதற்காக நான் என்னை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். இந்த இறை வருகை காலத்தில் வரப்போகிற மெசியாவை, கடவுளை நாம் பொதுமைப்படுத்தி தான் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எல்லாருக்குமானவர் என்று அங்கீகரிக்கிற மனநிலையை கடவுள் நமக்கு தர வேண்டும். இது முதலாவது செய்தி. இரண்டாவதாக, மெசியாவின் பணி செய்வதற்காக நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இரண்டு செய்தியே கடவுள் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, உலக பிரகாரமாக பார்த்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த முதல் அருளுரை ஒரு தோல்வியில் முடிந்தது போல நமக்கு தோன்றும். அவர் அருளுரை செய்து கொண்டிருக்கிற பொழுதே அவரை ஆலயத்திலிருந்து வெளியேற்றியது போல நமக்கு தோன்றும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கிய அந்த தூய ஆவியானவர் அன்றைக்கு மட்டுமல்லாமல் இன்று வரைக்கும் அவர் திறம்பட செயலாற்றுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின அதே ஆவி இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் இறைமக்கள் அனைவரும் மீது வலுவாக இன்றைக்கு இறங்குகிறது. கடவுள் நம்மை அவருடைய மேசியாவின் திருப்பணிக்காக வல்லமையாய் பயன்படுத்துவார். அதற்கு இந்த வழிபாடும் இந்த அருளுரையும் ஒரு சிறு துளி உந்துதலையாவது தரும் என்று கடவுளுக்குள் நம்புகிறோம். கடவுள்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்திருக்கிற கடவுளே,
உம்முடைய அன்பின் மிகுதியினால் மீண்டும் இந்த வரலாற்றிற்குள் நுழைகிற இந்த காலகட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிதறி கிடக்கிறவற்றை கூட்டி சேர்க்கவும், ஒழுங்கற்றிருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தவும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், நீர் எல்லாருக்குமாகவும் இந்த பூமியில் வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளே, உம்மை என் கடவுளாக புரிந்து கொள்ளுகிறதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த படைப்பனைத்திற்குமான கடவுளாக புரிந்து கொள்ளவும், மேசியாவின் திருப்பணி இன்னது என்கிறதை நன்றாக புரிந்து கொண்டு, தூய ஆவியானவருடைய நிலைப்பாட்டை வேட்கையை உண்மையாய் புரிந்து கொண்டு, நாங்களும் மேசியாவின் திருப்பணியிலே எங்களை இணைத்து கொள்ளுகிறதற்கு நீர் இந்த வழிபாட்டின் அருளுரையின் வழியே ஒரு சிறு துளி உந்துதலையாவது தந்திருக்க வேண்டுமாய் மீட்பற்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். தந்தை, மைந்தர், தூய ஆவியின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்றும் நீங்காமல் நிலைத்திருந்து காப்பதாக, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராகே. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருப்பாராகே. ஆண்டவர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஜெபம் செய்வோம். மகிமையுள்ள பரமபிதாவினுடைய ஒன்றான குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் உலக தோற்றத்திற்கு முன்னே உமக்கு உண்டாயிருந்த தெய்வ மகிமையை விட்டு இவ்வுலகத்திலே இறங்கி வந்து பாவிகளை இரட்சித்த உமது கிருபை என்னதென்று நாங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டு வந்தோம். நாங்கள் கேட்ட அருமையான சத்தியங்களை மறவாமல் நன்றியறிதலோடு அவைகளை ஞாபகத்தில் வைத்து மெய் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்றபடி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து வர எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். ஆண்டவருடைய நாமத்தில் வந்திருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓசன்னா. எங்களை இரட்சித்து எங்களுக்கு ஒத்தாசை செய்தருளும் இயேசுவே, ஆமென். யாக்கோபிலோர் வெள்ளி உதிக்குமென்று இஸ்ரேலராஜ செங்கோலெங்கும் கதிக்குமென்று யாக்கோபிலோர் வெள்ளி உதிக்குமென்று இஸ்ரேலராஜ செங்கோலெங்கும் கதிக்குமென்று ஆக்கமிழந்து மறுவாக்குரைத்த அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக கழிப்போமோ. யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமதாயுளை வீணாக.